ஜபம் செய்வோம். எங்களை நேசித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்தி வரும் அன்பும் இரக்கமுள்ள தகப்பனே, இந்த நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் நாங்கள் உமக்காக வாழத்தக்கதான உம்முடைய கிருபையை எங்களுக்கு தாரும். இந்த நாளின் தியானம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். கர்த்தர்க்குள் பிரியமானவர்களே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம் அனைவருடனும் இருப்பதாக. இன்று நாம் யோவான் 2:3 பற்றி தியானிக்க இருக்கிறோம். ஒரு அதிகாரமே கொண்ட இரு நிருபத்தையும் எளிதில் நாம் வாசித்து விடலாம். ஆனால் அதில் உள்ள சத்தியங்களை அறிவது நமக்கு பிரயோஜனமுள்ளதாக இருக்கும். 2 அன்பையும் சத்தியத்தையும் கை கொள்வது பற்றியும் தவறான போதனைகளை பற்றிய எச்சரிப்பை பற்றியும் நாம் பார்க்க முடிகிறது. இதில் அன்பு என்ற வார்த்தை 4 சத்தியம் என்ற வார்த்தை 5 இதிலே வருகின்றதை நாம் பார்க்கிறோம். 3 ஆண்டவரின் பிள்ளைகளாகிய நாம் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி கூறப்பட்டுள்ளது. 2 நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக சத்தியத்தில் நடத்தல், வாக் இன் ட்ரூத். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றும், நானே சத்தியம் என்று வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது சத்தியம் நமக்குள் நிலைத்திருக்கும் மற்றும் என்றென்றும் சத்தியம் நம்முடன் இருக்கும் என்று பார்க்கிறோம். நாமும் சத்தியத்தை விரும்புவோம், சத்தியத்திலே நடப்போம். நாம் சத்தியத்தில் நடப்பதால் ஆண்டவருடன் உள்ள ஐக்கியம் நமக்கு கிடைக்கிறது. சத்திய ஆவியானவர் நம்மை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார் என்று பார்க்கிறோம். உண்மையாய் நடக்கிறவர்கள் ஆண்டவருக்கு பிரியமானவர்கள். உத்தமமும் நேர்மையும் என்னை காக்க கடவது என்று ஜெபித்து, பொய்களும் மாய்மாலமும் நிறைந்த இந்த உலகத்தில் நாமும் நம் பிள்ளைகளும் சத்தியத்திலே நடப்போம் என்றால் அது நமக்கு மகிழ்ச்சியை அருளும் என்று பார்க்கிறோம். 2 நாம் பார்க்கும் பொழுது, அன்புள்ளவராயிருத்தல், பி லவ்விங். நாம் அவருடைய கட்டளையின்படி நடப்பதே அன்பாகும் என்று 5-6 நாம் பார்க்கிறோம். நாம் ஒருவரிலொருவர் அன்பாய் இருக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. நமது ஆண்டவர் அன்புள்ளவர். அவர் நம்மில் அன்பு கூர்ந்தது போல நாமும் ஒருவரிலொருவர் அன்பு கூற வேண்டும். திருச்சபைகளிலும் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் நாம் ஒருவரிலொருவர் அன்பு கூறும்போது நாம் ஆண்டவரின் பிள்ளைகள் என்று பிறர் அறிந்து கொள்வர் என்று நாம் பார்க்கிறோம். அன்புக்கு பாதகமாக இருக்கும் பொறாமை, பெருமை, பட்சபாதம் போன்றவற்றை நாம் நம்மை விட்டு அகற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும். நாம் ஒருவரிலொருவர் காண்பிக்கும் அன்பானது தியாகத்தின் அன்பாகவும், சுயநலமற்றதாகவும், மன்னிக்கும் அன்பாகவும், ஏற்றுக்கொள்ளும் அன்புடையதாகவும், பாரபட்சமில்லாத அன்பாகவும் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய அன்பு எப்படிப்பட்டதாக உள்ளது என்று நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். 3 நாம் பார்க்கும் பொழுது, ஜாக்கிரதையாக இருத்தல், பி காஷியஸ். பொதுவாக ஆபத்தான இடங்களில் ஆபத்தான இடம் என்பதை குறிப்பதற்காக இது ஆபத்தான இடம், ஜாக்கிரதை தேவை என்று எழுதப்பட்டிருக்கும். 7-11 நாம் கள்ள போதனைகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கும்படி கூறப்பட்டுள்ளது. பொதுவாக 1-ஆம் நூற்றாண்டின் இறுதி பாகத்தில் நற்செய்தியை அறிவிப்பதற்காக இடம் விட்டு இடம் சென்று ஊழியம் செய்யும் சுதேச சுவிசேஷகர்களும் போதகர்களும் தோன்றினார்கள். அதே சமயம் ஆண்டவரையும் சுவிசேஷத்தையும் பற்றி தவறாக போதித்து மக்களை விசுவாசத்திலிருந்து வழிவிலக செய்யும் அநேக வஞ்சகர்களும் தோன்றினார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ஆண்டவரின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அவரில் நிலைத்திருக்கிறவர்கள் அவருக்காக வாழ்பவர்கள். ஆனால் வஞ்சகனும் அந்தி கிறிஸ்துவுமாயிருக்கிறவன் ஆண்டவர் மனிதனானார், அதாவது மனு உருவெடுத்தார் என்பதையும், நமது பாவங்களை சிலுவையில் சுமந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் ஜீவனுள்ள ஆண்டவர் என்பதையும் மறுதளிக்கின்றவர்களாக இருக்கின்றனர். இப்படிப்பட்ட போதனைகள் திருச்சபையின் வளர்ச்சிக்கும் விசுவாசிகளின் வளர்ச்சிக்கும் ஆபத்தானதாகும். ஆகவேதான் ஜாக்கிரதையாயிருக்கும்படி கூறப்பட்டுள்ளது.
ஆகவே நம்முடைய வேதாகமத்துக்கும் விசுவாசத்துக்கும் பாதகத்தை உண்டு பண்ணும் போதனையை போதிக்கிறவர்களை வீட்டிலும் ஏற்றுக்கொள்ளாதேயுங்கள், அவர்களுக்கு வாழ்த்துதல் கூட சொல்லாதேயுங்கள் என்று சற்று கடினமாக கூறப்பட்டுள்ளதை நாம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வாழ்த்துதல் சொல்லும்போது அவர்களை நாம் வீட்டிற்குள் ஏற்றுக்கொள்வோம். பிறகு அவர்களுடன் ஐக்கியம் உண்டாகும். அவர்கள் போதிக்கின்ற போதனை நமக்கு சரியானதாக தோன்றும். அப்படியே நம்மையும் பிள்ளைகளையும் அவர்களுடைய வலையில் சிக்க வைத்து விடுவார்கள். அதன் பிறகு அந்த வலையிலிருந்து வெளிவருவது மிக கடினமானதாக இருக்கும். ஆகவே ஜாக்கிரதையாக நாம் இருக்க வேண்டும். ஆண்டவரை பின்பற்றுபவர்களாகிய நாம் சத்தியத்திலே நடக்கவும், ஒருவரிலொருவர் அன்பாக இருக்கவும், கள்ள போதனைகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கவும் அனுதினமும் ஆண்டவரின் கிருபையை நாம் நாடுவோம். இப்பொழுது நாம் யோவான் 3 நிருபத்தில் கூறப்பட்டுள்ள 3 நபர்களை பற்றி நாம் பார்ப்போம். இது நமது வாழ்வுக்கும் திருச்சபை வாழ்வுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருக்கும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த நிருபத்தை யோவான் காயுவுக்கு எழுதுகின்றார். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது காயுவின் நற்பண்புகள், குட் கேரக்டர். முதல் 2 வசனங்களில் காயு பாசத்துக்குரியவராக இருந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வாழ்த்துகிறார். இது எல்லாரும் விரும்பும் ஒரு வசனமாகும். பிரியத்துடன் பிறரை வாழ்த்தும் வசனமாகவும் உள்ளது. வாழ்த்துதல் பெறுவதோ அல்லது கொடுப்பதோ முக்கியமல்ல, ஆனால் வாழ்த்துக்குரியவர்களாக நாம் வாழ வேண்டும். அது நாம் எப்படி வாழ வேண்டும் என்று நாம் பார்க்கும் பொழுது, எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பது சும்மா நமக்கு வராது. நம் வாழ்க்கையின்படிதான் நமக்கு சுகம் உண்டாகும். ஆண்டவருடைய வசனத்தை வாசித்து அதன்படி நாம் வாழ்கின்றவர்களாக இருக்க வேண்டும். யாத்ராகமம் 15:16 நாம் பார்க்கும் பொழுது, 15:16 வசனத்தில், கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு நன்மையானவைகளை செய்து கற்பனைகளை கை கொண்டால் வியாதி வரப்பண்ணேன் என்று பரிகாரியாகிய கர்த்தர் சொல்லுகிறார். உபாகமம் 7:14-15 எல்லா ஆண்டவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது சகல நோய்களையும் உன்னை விட்டு விலக்குவேன் என்கிறார். ஆகவே பிறருக்கு தீமை செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாக, ஆண்டவரின் கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்றவர்களாக நாம் இருக்கும் பொழுது நிச்சயமாக நம் வாழ்வு சுகமாக இருக்கும் என்று நாம் காண முடியும். அடுத்ததாக காயுவை பற்றி நாம் பார்க்கும் பொழுது சத்தியத்தில் நடப்பவராக இருந்தார். 3-4 வசனங்களில் சத்தியத்திலே நடக்கிறான் என்றும் அவனுடைய உண்மை தன்மையை பற்றியும் பிறர் சாட்சி கொடுத்தனர். உண்மையும் சத்தியமும் பாராட்டுதலுக்குரியதாகும். பொய்களும் மாய்மாலங்களும் நிறைந்திருக்கும் இவ்வுலகில் நமது சொற்ப வாழ்வுக்காக பொய் சொல்லாதபடி உண்மையையே நாம் பேசுகின்றவர்களாக இருப்போம். சத்தியத்திலே நடப்பதால் நமக்கும் மகிழ்ச்சி உண்டாகும், ஆண்டவரின் நாமமும் மகிமைப்படும். கடைசியாக காயுவை நாம் பார்க்கும் பொழுது உபசரிக்கும் தன்மையுள்ளவராக இருந்தார். 5-9 வசனங்களில் காயுவின் உபசரிப்பு தன்மையை பார்க்கிறோம். உபசரிப்பு என்பது யாராக இருந்தாலும் அவர்களை அன்புடன் ஏற்றுக்கொண்டு கரிசனையுடன் விசாரித்து அவர்களின் தேவைகளை சந்திப்பதாகும். ரோமர் 16:23 வசனத்தில் என்னையும் சபை அனைத்தையும் விசாரித்து வருகிற காயு என்று பவுலும் குறிப்பிட்டுள்ளார். திருச்சபையில் முக்கியமானவர்களுக்கும் வசதியுள்ளவர்களுக்கும் அல்லாமல் தேவையில் இருக்கும் மக்களுக்கும் அறியாதவர்களுக்கும் உதவி செய்தார் காயு. இடம் விட்டு இடம் சென்று ஊழியம் செய்யும் சுதேச மிஷினரிகள், போதகர்கள், சுவிசேஷகர்களுக்கும் உதவி செய்பவராக இருந்தார். ஆண்டவருடைய ஊழியத்தை செய்யும் சுவிசேஷகர்கள், மிஷினரிகளுக்கு நமது உதவியும் ஜபமும் அன்பான விசாரிப்பும் அவர்களுக்கு உற்சாகத்தை தரும் என்று பார்க்கிறோம். ஆகவே தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்து அவர்களை முன்னேற்றும் போது அவர்களும் ஆண்டவரின் அன்பிலும் விசுவாசத்திலும் வளருவார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் காயுவை போல நாம் இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.
இரண்டாவதாக நாம் பார்க்கும் பொழுது நற்சாட்சி பெற்ற தெமேத்ரியு, குட் விட்னஸ். 12 வசனத்தில் தெமேத்ரியு நற்சாட்சியான வாழ்வுக்கும் உண்மைக்கும் முன்மாதிரியாகவும் பிறரால் சாட்சி பெற்றவராகவும் இருந்தார். இவ்விதமான நற்சாட்சியே சுவிசேஷம் அறிவிக்கவும் ஆண்டவரின் அன்பை அறிவிக்கவும் ஏதுகரமாக விளங்கும். Romans 1:8 உங்கள் விசுவாசமும், 16:19 உங்கள் கீழ்ப்படிதலும் உலகமெங்கும் சென்றடைந்தது என்று பார்க்கிறோம். மோசேயுடன் சேர்ந்து ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட 70 பேரும், ஆதி திருச்சபையில் ஊழியம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட 7 பேரும் நற்சாட்சியும் உண்மையும் உள்ளவர்களாக இருந்தார்கள். கடவுளின் பிள்ளைகளாகிய நாமும் தெமேத்ரியுவை போன்று இருப்போம். ஆண்டவரிடம் அவருடைய கிருபையை நாம் கேட்போம். 3வதாக நாம் பார்க்கும் பொழுது முதன்மையாக இருக்க விரும்பும் தியோத்ரேப்பு, புட்டிங் ஹிம்செல் ஃபஸ்ட். 9:10 தியோத்ரேப்புவை பற்றி பார்க்கும்போது அவன் முதன்மையான இடத்தில் இருப்பதையும் விரும்புபவன், தன்னை எல்லாரும் உயர்வாக புகழ்ந்து பேச வேண்டும், தனக்குத்தான் எல்லா அதிகாரமும் இருக்கிறது என்றும், தான் சொல்வதை எல்லாரும் கேட்க வேண்டும் என்றும், தன்னை மீறி யாரும் எதுவும் செய்யக்கூடாது என்ற எண்ணம் உடையவனாக இருந்தான். திருச்சபையில் எல்லா மக்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் பட்சபாதம் உள்ளவனாகவும் இருந்தான். எல்லாவற்றிற்கும் எதிர்த்து நிற்பவனாகவும், தேவையில் இருக்கும் மக்களுக்கு உதவி செய்ய மனமில்லாதவனாகவும் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். அது மட்டுமல்லாமல் ஊழியம் செய்பவர்களுக்கு எதிராக அவர்களை குறித்து பொல்லாத வார்த்தைகள் கூறுபவனாகவும் இருந்தான். அவனுடைய விருப்பத்துக்கு ஒத்துப்போகாதவர்களை தடை செய்து சபைக்கு புறம்பே தள்ளுபவனாகவும் இருந்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆகவே ஒரு மனிதனுக்குள் எத்தனை தீமையான காரியங்கள் இருக்கிறது என்று பாருங்கள். இதை போன்று அநேக தியோத்ரேப்புகள் இக்கால திருச்சபைகளிலும் காணப்படுகிறார்கள். தங்களது அதிகாரத்தை பயன்படுத்தி ஊழியம் செய்ய வரும் போதகர்களையும் தங்கள் வசப்படுத்துகின்றனர். இவர்களின் விருப்பத்துக்கு வசப்படாதவர்களை ஒத்துழைப்பு கொடுக்காமல் தனிமையை உணர வைத்து அகற்றிவிட பார்க்கின்றவர்களாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, திருச்சபை ஆண்டவரின் சரீரம். திருச்சபைக்கு ஆண்டவரே தலையாக இருக்கிறார். ஆகவே திருச்சபையில் எல்லாவித மக்களும் இருப்பார்கள். அவர்கள் எல்லாரையும் பாகுபாடு இல்லாமல் அன்போடு ஏற்றுக்கொள்ளுகின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவையில் இருக்கும் மக்களின் தேவையை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். திருச்சபையில் வரும் வருமானத்தை திருச்சபைக்கு மாத்திரமே செலவிடாமல் தேவையில் இருக்கும் மக்களுக்கும் உதவி செய்தால் அவர்களும் ஆண்டவரின் அன்பிலும் விசுவாசத்திலும் வளருவார்கள். தாங்கள் தாம் எல்லாம் மற்றும் தங்களது விருப்பம் நிறைவேற வேண்டும் என்று இருக்கும் தியோத்ரேப்பு போன்றோரால் திருச்சபையின் ஊழியம், வளர்ச்சி, அன்பு, ஐக்கியம் போன்றவைகளும், ஊழியம் செய்பவரும் போதகரின் ஊழிய வாஞ்சையும் பாதிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, திருச்சபையில் நற்பண்புகள் கொண்ட காயுவை போலவும் நற்சாட்சி பெற்ற தெமேத்ரியுவை போலவும் இருக்க ஆண்டவரின் கிருபையை நாம் நாடுவோம். ஒருவேளை தியோத்ரேப்பு போன்று நாம் இருப்போமேயானால் நம் வாழ்வை மாற்றும்படி அநேகருக்கு நாம் உதவி செய்கின்றவர்களாக அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாக இருக்க நாம் ஆண்டவரிடம் ஜெபிப்போம். ஜெபம் செய்வோம். அன்புள்ள தகப்பனே, சத்தியத்தில் நடக்கவும் அன்புள்ளோராய் இருக்கவும் கள்ள போதனைகளுக்கு ஜாக்கிரதையாக இருக்கவும் எங்களுக்கு உமது கிருபையை தாரும். என் மூலம் திருச்சபையின் ஊழியம் எந்த விதத்திலும் பாதிக்கப்படாதபடி என்னை நீர் காத்துக்கொள்ளும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமீன்.